எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா சொல்லி நாகை மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அக்கரப்பேட்டையை சேர்ந்த கௌதமன்றவருக்கு சொந்தமான விசைப்படுகளை அதே ஊரை சேர்ந்த கலைச்செல்வன் உட்பட பத்து பேர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்காங்க கோடியக்கரைக்கு தென்கிழக்கே அஞ்சு கடல் மைல் தொலைவுல நேற்று மாலை மீனவர்கள் விசைப்படகுல மீன் பிடிச்சிட்டு இருந்தப்ப அங்க வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா சொல்லி படகுல இருந்த மீனவர்களை நோக்கி துப்பாக்கியால சுட்டிருக்காங்க இதுல கலை தலையில இடது பக்கம் காயம் ஏற்பட்டிருக்கு இதனை அடுத்து அவரை நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது கடந்த சில தினங்களா நாகை பகுதியில இருக்கும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் எந்த தாக்குதலும் நடத்த நிலையில தற்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது நாகை மீனவர்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்டியனுடன்